நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ரிவியூவில் ஒரு ஆம்பிளிஃபயர் வந்து ப்ளே ஆகிற மாதிரி பார்த்துருப்பீங்க. அந்த ஆம்பிளிஃபயருடைய இன்டீரியர் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா அனலாகில் 5.1 ஆம்பிளிஃபயர் வந்து மேக்கிங் பண்ணுறது. இதில் இருக்கிற காம்பனன்ட்ஸு சேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரே வந்து நமக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டொராய்டு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம போட போகிறோம். இது வந்து எல்லாமே ஜிடெக் பிராண்டுடைய. ஜிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 24024 10 ஆம்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இந்த 10 ஆம்ஸ் வருமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட ஆம்பிளிஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா 12 ஆம்ஸ் காயில் வந்து எவ்வளோ பெருசு இருந்துச்சு, இதில் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஆஃப் ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு 600 வாட்ஸு ஆம்பிளிஃபயர் வந்து யூஸ் பண்ணால், இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே ஓப்பன் மாடியூல்னு சொல்லுவோம், அதெல்லாம் மோனோ போர்டு. இது வந்து எஸ்எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ராண்டில் வந்துட்டு இருந்திருக்கும், சண்முகா அண்டு ரமேஷ் டெக் அப்படிங்கிற போர்டில் வந்து ரெண்டு சேம் போர்டாக தான் இருந்துச்சு. இப்போ அந்த போர்டு வந்து இதில் வந்து ஃபிட்டிங் பண்ணுறக்காக கஸ்டமரே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா D709B688 யூஸ் பண்ண போகிறோம். அதேமாதிரி இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு, ஒன்று வந்து சரவுண்டு, இன்னொன்று வந்து சென்டருக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். சப் ஊஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டிரான்ஸ்டர் 5200 மோனோ யூஸ் பண்ண போகிறோம். அதேமாதிரி இதுக்கு வந்து பேஸ்டபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கும், அவங்களுடைய போர்டு இது வேளாண் ஆடியோஸுடையது கரூர். இதில் வந்து பேஸ்டபிள் மிட் கண்ட்ரோலோடு இருக்குது. நம்ம இதில் வந்து பேஸ்ட் ட்ரிபிள் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம், மிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதேமாதிரி ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸுடைய சரவுண்ட் போர்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்புட் வந்து ஃபஸ்ட் அண்ட் லேன் கொடுத்துற மாதிரி இருக்கும். அதேமாதிரி லெஃப்ட் ரைட் அவுட்புட்டு, அதேமாதிரி எஃப்ஆர் எஃப்எல் அவுட்புட்டுன்னு சொல்லி இருக்கும். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது இன்புட் கொடுத்துட்டு எஃப்எல் எஃப்ஆர் ஆர்எல் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி மோடில் வந்து யூஸ் ஆகும். இதிலிருந்து ஆடியோ அவுட்புட் மட்டும் நீங்கள் எடுத்து சுவிட்சிங் கண்ட்ரோல்லேருந்து கொடுத்து கொடுத்தீங்கன்னா ஆடியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். நம்ம இந்த ஆம்பிளிஃபயருடைய ஃபுல் கம்ப்ளீட் வந்து பண்ணிவிட்டு எந்தெந்த லைன் வந்து எங்கெங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபயரில் ஃப்ரண்ட் லுக் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஒயரிங் டயராமும் எல்லாமே வந்து முடித்தாச்சு. ஜிடெக்கோடைய 10 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டிரான்ஸ்டர் எஸ்டிகே ஓப்பன் டைப் மோனோ போர்டு வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் ட்ரை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ரமேஷ் டெக் அண்டு சண்முக அல்டர்னேஷன் சொல்லிட்டு சேம் போர்டு வரும். அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு சரவுண்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், சென்டருக்கு வந்து அதே தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டு போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 12 வோல்ட் வந்து விஎம் மீட்டருக்கு, இன்னொன்று வந்து பென்ட்ரை போர்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். இது இந்த ரெண்டு போர்டு வந்து பார்த்திங்கன்னா சரவுண்டு சென்ட்ரு சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வேளாண் ஆடியோஸ் உடைய போர்டு. இது வந்து பேஸ்டபிள் மிட்டோடைய போர்டு. இப்போ வந்து நம்ம ஆம்பிளிஃபயரை வந்து ஆன் பண்ணி நம்ம சவுண்ட் டெஸ்டிங் வந்து பார்க்கலாம்.